ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவோட ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் வச்சு நம்ம நிறைய வெரைட்டி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டா கூட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்துட்டு எல்லா ரெசிபிக்குமே வந்து நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். மூணு நேரமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காலை இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காயோட ஸ்பெஷலே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பாட்டோட அளவே மறந்துட்டு நம்ம நிறைய சாப்பிட்டுட்ருப்போம், அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம காம்பு வந்துட்டு பாதி அளவு கட் பண்ணால் போதும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம முழுசாக சேர்க்க போகிறோம், அதுக்காக நீங்கள் காம்பு வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது உள்ள பூச்சி புழு அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நமக்கு தெரியும். நீங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காய்களையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்துட்டு கத்திரிக்காய் வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா குக் ஆகி வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு 70% வந்து இந்த எண்ணெயிலே குக் ஆகி இருந்ததுன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா கொஞ்சம் குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருந்ததுன்னா இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். நீங்கள் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 முந்திரிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கறது வந்து டேஸ்ட்டுக்காக தான். இது உங்களுக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வேர்க்கடலை மட்டும் சேர்த்து பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் வந்துட்டு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். தேங்காய் வந்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1/20 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/6-7 வரமிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்க்கறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளி இருக்கும். நான் இது வந்துட்டு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த அளவு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்றது மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் பவுடர் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகாய் பவுடர், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு சேர்க்கும்போது காரமும் ஈக்குவலாக இருக்கும், உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வந்து சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே மசாலா ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு வந்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். புளியோட அளவு வந்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்துட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கரைச்ச புளி தண்ணியை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு நல்லா திக்காகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குழம்பை கொதிக்க விடணும். அதுக்காக தான் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கிறது. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே நம்ம வதக்கி வச்ச அந்த கத்திரிக்காய்களை வந்து சேர்த்துடலாம். நான் குழம்பு கொதிக்கும் போது தான் இந்த கத்திரிக்காய் வந்து சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 70% வந்து குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணாலே போதும், கத்திரிக்காய் வந்து நல்லாவே ரெடியாகி வந்துடும். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் வந்து நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இனிப்பு புளிப்பு காரம் மூணும் சேர்ந்து வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வந்து அந்த எண்ணெய் வந்து மேலே நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு. அந்த அளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டே நைட்டு வந்து செஞ்சுட்டு காலையில் வந்து சாப்பிட்லாம். அப்போ தான் அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் அந்த கத்திரிக்காயில் இறங்கி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நாளே செஞ்சு சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காயில் வந்து உப்பு காரம்லாம் இறங்கியிருக்காது. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்துட்டு நீங்கள் 2 நாள் வந்து வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ஒரு 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னவே சொன்னது மாதிரி நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.